ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு திடீர் மோர் குழம்பு ரெசிபி. காயெலாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். 250 ml தயிர் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 4 பேருக்கு போதுமான அளவு மோர் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ தயிரை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிர் திரி திரியாக தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு 20 செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தயிர் எடுத்த கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 10 செகண்ட் ஓட்டினீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கடுகு பெருங்காயெல்லாம் பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இப்போ இதோட ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வரமிளகாய் சிவந்து வரட்டும். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வரமிளகாய் கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் லைட்டாக செவந்து வந்த பிறகு இதோட உரித்த பூண்டு ஒரு 5 பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக இஞ்சி துண்டியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு லைட்டாக இது மாதிரி வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா கடிபடும், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அடித்து வச்ச மோரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, லைட்டாக நுரைச்சி எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைச்சி வரப்பார்த்தே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவி கலந்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த திடீர் மோர் குழம்பு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே மோர் குழம்பு வச்சோன்னா வெண்டைக்காய் இல்லை ஏதாவது ஒரு நீர்க்காய் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இது மாதிரி வெங்காயம் மட்டும் சேர்த்து மோர் குழம்பு ரெசிபியை ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.